போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப்ஸில் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். லைக் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இமேஜஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக மாற்றிருப்போம். லைக் லோ குவாலிட்டி பிக்சலேட்டான இமேஜஸை பார்த்திங்கன்னா நம்ம மற்ற சாஃப்ட்வேர்ஸ் இல்லைனா ஆப்ஸ் யூஸ் பண்ணி லைக் ரெவினி யூஸ் பண்ணலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஹை குவாலிட்டியாக மாற்றிருப்போம். பட் வீடியோ வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது நிறைய பேர் கேட்டுன்னு செஞ்சீங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் மூலமாக நம்மளால் அந்த வீடியோவை பார்த்திங்கன்னா மூணு டிஃப்ரெண்ட் இல்லைனா நாலு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா நம்மளால் என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளியர் கட்டாக சொல்லித்தரேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கைஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் போய்க்கோங்க. கூகுள் போயிட்டு அதில் ஹிட்பா வீடியோ என்ஹான்சர் அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஹிட்பா வீடியோ என்ஹான்சர் அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா அது வரும். ஸோ இதோட லிங்க் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு அந்த பேஜில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஈஸியாக சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எந்த பிசியில் நீங்கள் யூஸ் பண்ணுறது, சாதாரண லேப்டாப்பாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கைஸ் நீங்கள் அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிடும். ஓகே. ஸோ ஓப்பன் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஸ்டெப்பு தான் உங்களுக்கு. நீங்கள் இமேஜ் வீடியோ வந்து ஆட் பண்ண போனீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு சூஸ் ஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க எந்த மாதிரி என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்ட்டு, அதெல்லாம் பற்றி போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரே டைமில் நிறைய வீடியோஸும் உங்களால் இம்போர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதே போல் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு ஃபீச்சர்ஸாக வந்து இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும் ரொம்பவே வந்து குவாலிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும். நான் வந்து 360p தான் எடுத்திருக்கேன். ஸோ இது எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 4K வரை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ரெசல்யூஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவைலபிளாக இருக்கும். அது போக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து ரெசல்யூஷன் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபார்மெட் வந்து MP4 இல்லைனா MOV அந்த ஃபார்மெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ரிவியூ எஃபெக்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா அதுவே காட்டும். ஸோ நம்ம யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டினாய்ஸ் மாடல் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ஸ்க்ரீனில் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டாக தெரியும். குவாலிட்டி என்ஹான்ஸ் ஆனது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேங்களா? ஸோ இதே போல் நீங்கள் வந்து ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா. ஸோ ஒரு சின்ன சின்ன இது கூட உங்களுக்கு மைனூட்டாக வந்து அதில் தெரியும் பார்த்தீங்கன்னா. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அந்த ஃபேஸ்லாம் ஸ்மெஜ்ஜாக இருக்கும். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அது கன்ஃபார்ம் வந்து என்ஹான்ஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ லைக் கொஞ்சம் வந்து ஷார்பன் எஃபெக்ட் ஆட் பண்ணால் எப்போ இருக்கும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் ஆகிருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஒரு மிட்ரேஞ்ச் குவாலிட்டியில் கிளிப் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப மட்டமான குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா அது வந்து பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு பெர்ஃபெக்டான கிளிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் AI மாடல்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டினாய்ஸ் மாடல்னு இருக்கும். இது வந்து நார்மலாக நம்ம எந்த கிளிப்புக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அனிமேஷன் மாடல் இருக்கும். ஸோ இந்த அனிமேஷன் மாடல் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அனிமே வீடியோஸ் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு அந்த மாதிரி வீடியோஸாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஃபேஸ் மாடல். இது வந்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஃபேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து